கோவை மாவட்டம் சூலூர் அருகே சோளத்தட்டு ஏற்றிச் சென்ற லாரி மின்கம்பியில் உரசியதில் ஏற்பட்ட விபத்தில் 100,000 மதிப்பிலான சோளத்தட்டுகள் தீக்கிரையாகின. சூலூர் அடுத்த கண்ணம்பாளையம் பகுதியில் முருகசாமிக்கு சொந்தமான தோட்டத்திலிருந்து பாலமுருகேசன் என்பவர் சோளத்தட்டுகளை லாரியில் ஏற்றிக்கொண்டு திருப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தோட்டக்கலைத்துறை அலுவலகம் முன்பாக வந்தபோது அருகிலிருந்த தாழ்வான மின்கம்பியில் சோளத்தட்டுகள் உரசியதில் அதில் உடனடியாக தீப்பற்றியது. மேலும் லாரியின் பின்பகுதியில் தீ மலமளவென பரவியது. இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த லாரியை ஓட்டி வந்த பாலமுருகேசன் உடனடியாக லாரியை நிறுத்தியுள்ளார். பின்பு லாரியில் இருந்து கீழே இறங்கிவிட்டு சூலூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் லாரியில் இருந்த சோளத்தட்டுகளை JCP மூலம் கீழே தள்ளி பின்னர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் லாரியின் பின்பக்கம் முழுவதும் தீக்கிரையான நிலையில் 100,000 ரூபாய் மதிப்பிலான சோளத்தட்டுகள் எரிந்து சாம்பலாகின. இச்சம்பவம் தொடர்பாக சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.